வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, மொச்சப்பயிர் வச்சு ஒரு கார குழம்பு செய்ய போறீங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறேன்னு பாக்கலாம். இதுக்கு தேவையான பொருளுங்க, 100 கிராம் மொச்சப்பயிர் எடுத்துங்க. ஒரு நாள் ஃபுல்லா தண்ணீர் போட்டு ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கணுங்க. தண்ணி 2 டம்ளர் எடுத்து வச்சிருக்கணுங்க. ஒரு எலுமிச்சை அளவு புளி எடுத்து வச்சிருக்கிறீங்க. 10 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கிறீங்க. 9 பூண்டு உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன், பூண்டு பல்லு. வெந்தயப்பொடி வந்து வறுத்து அரைச்சு எடுத்து வச்சிருக்கேங்க. அது ஒரு டேபிள் ஸ்பூன் போடலாங்க. தனியா தூள் அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன், அது 2 டேபிள் ஸ்பூன் போடணுங்க. கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூனுங்க. வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி 3 டேபிள் ஸ்பூன் போடணுங்க. மஞ்சப்பொடி 1 டேபிள் ஸ்பூனுங்க. கடுகு 1 டேபிள் ஸ்பூனுங்க. 3 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய்ங்க. தேவையான அளவு உப்புங்க. கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி தழை கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கணுங்க. அடுப்பத்த வச்சிடலாமுங்க, குக்கர் வச்சிடலாம். மொச்சக்கட்டி கரைஞ்சி வச்சிருக்கோங்க, அதை குக்கர்ல போட்டலாங்க. தண்ணி 1 டம்ளர் ஊத்திடலாங்க. மூடி போட்டு மூடிடலாங்க. விசில் சவுண்ட் வரக்குள்ள அந்த புளிய எடுத்து இதுக்குள்ள வச்சு கரைச்சு எடுத்துடலாங்க. புளிய கரைச்சு வடிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. குக்கர் எடுத்து கீழே வச்சிடலாங்க. பிரஷர் போட்டிங்க, அப்புறம் எடுத்துக்கலாங்க. பேன் வச்சு தாளிச்சு விடலாங்க. அடுப்பு பற்ற வைக்கணுங்க. எண்ணெய் ஊத்திடலாங்க. கடுகு போடலாங்க. கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் போடலாங்க. வெங்காயத்தை போடலாங்க. பூண்டு போடலாங்க. கருவாப்பிலும் கொத்தமல்லி தழை போடலாங்க. கொஞ்ச நேரம் வணங்கிட்டுங்க.
எண்ணெய்க்குள்ள வெந்தய பொடி போடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் போடலாம். தனியாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் போடலாம். சாம்பார் தூள் 3 டேபிள் ஸ்பூன் போடணுங்க. மஞ்சத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திடலாங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாங்க. புளி ஊத்திடலாங்க. புளி கரைச்சி வச்சிருந்தா அதை ஊத்திடலாங்க. குக்கர் திறந்துடலாங்க. இதில் இருக்கிற தண்ணி வடிச்சிடலாங்க. நல்லா வெந்துச்சுங்க. மொச்சப்பயிறு எடுத்து இதுக்குள்ள சேர்த்திடலாங்க. பத்து நிமிஷம் ஆயிட்டுங்க. இது புளி ஊத்துறதுனால இந்த குழம்பு 2-3 நாளைக்கு கெடாதுங்க. தேங்காய் ஊத்துனீங்கன்னா கெட்டு போயிடும். இது ஒயிட் ரைஸுக்கு வச்சு சாப்பிடலாங்க. கூட ஒரு அப்பளம் பறிச்சா போதுங்க. செம டேஸ்டா இருக்குங்க. நல்லா மணமா இருக்குங்க. வெந்தய பொடி போட்டதுனால சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாம் சேருதுங்க. மூடி போட்டு மூடலாங்க. கொஞ்ச நேரம் சுண்டுட்டுங்க. வெந்துச்சுங்க. மூடி எடுத்துடலாங்க. வேற ஒரு பவுல்ல மாத்திடலாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது வரைக்கும் இந்த மச்சப்பயிர் வச்சு எப்படி செய்யுதுன்னு எல்லாரும் பாத்துருப்பீங்க. இதுல இதே மாதிரி நீங்களும் வீட்டுல செய்து விடுங்க. இந்த மச்சப்பயிர் வந்து என்ன சத்து இருக்குது, என்ன விட்டமின்ஸ் இருக்குது, என்ன மருத்துவ குணம் இருக்குன்னு நம்ம இப்ப கொஞ்சம் பாக்கலாங்க. இந்த மச்சப்பயிர்லீங்க வைட்டமின் கே, இ, B6, ஜிங்க், பாஸ்பரஸ், பொட்டாசியம், மெக்னீசியம், அயன் வந்து அதிகமா இருக்குதுங்களாமா. இதுல வந்து இந்த மொச்சப்பயிர் வந்து குறைந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கிறதுனாலங்க சர்க்கரை அளவை குறைக்குதுங்களாமா. நீரிழிவு நோயாளிங்க இந்த மொச்சப்பயிர் வந்து அதிகமா எடுத்துக்கலாங்களாமா. கரோனரி தமனி வந்து அபாயத்துக்கு வந்து இது தடுக்குதுங்களாமா. இந்த மொச்சப்பயிர் இந்த மொச்சப்பயிர்லிங்க நார்ச்சத்து அதிகமா இருக்குதுங்களாமா. இது சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு நல்ல எனர்ஜி கிடைக்குதுங்களாமா. இதயத்தை வந்து நல்லா பாதுகாக்குதுங்களாமா. இதுல மெக்னீசியம் வந்து அதிகம் உள்ளதுன்னு சொல்றாங்க. உடல் உள்ள கொழுப்பை வந்து குறைக்குதுங்களாமா. செரிமானத்துக்கு மலச்சிக்கல் தீக்கிறது இது ரொம்ப பயன்படுதுங்களாமா. ஒரு கப்பு மொச்சை பயிர் இல்லைங்க
ஐம்பது சதவீதம் நார் சத்து இருக்குதுங்களா, அதிகமா இரும்பு சத்து இருக்குனால நம்ம உடம்புல ரத்த ஓட்டத்தை வந்து நல்லா இங்கிருக்கு, இதயம் வந்து நல்லா செயல்படுதுங்களாமா, எலும்புக்கு வந்து ரொம்ப உறுதி கொடுக்குதுங்களாமா, கூந்தல் வளர்றதுக்கு ரொம்ப பயன்படுதுங்களாமா. அதனால இந்த மொச்சப்பயிர் வந்து அனைவரும் இதே மாதிரி வீட்டுல செய்து கொடுங்க. நேர்களை இது வந்து வெந்தயப்படி போடுறதுனால உங்களுக்கு நல்லா மனமா இருக்கு, புளி சேர்த்ததுனால ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு இது கெடாதுங்க, தேங்காய் சேர்த்தீங்கன்னா கெட்டு போயிருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாமுங்க. நன்றி, வணக்கம்ங்க.